ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வானலை வச்சு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், அதுக்கப்புறமா கசகசா, இலை, இது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்று அந்த வாசனைக்காக போட்டால் போதும். இதெல்லாம் போட்டு பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். நமக்கு ரொம்ப வதக்கணும்னு இல்லை, பொன்னிறமாக பாதி வதங்கினா போதுங்க. ஏன்னா ரொம்ப வதங்கிச்சின்னா நமக்கு வெங்காயத்தோட ஸ்வீட் வந்துடும். அதுக்காக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா நான் தக்காளி போடுறேன். இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எந்த ஒரு டிஷ்ஷும் நம்ம செய்கிறதா இருந்தாலும் வெங்காயம் தக்காளி வதக்கிறதுல தாங்க அதனுடைய டேஸ்ட்டே இருக்குது. அதனால் அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நான் காரத்துக்கு பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். நான் மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா போடுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி போடுறேன். இது வந்து காரம் கொடுக்காது, கலர் மட்டும்தான் கொடுக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம போட்டு நல்லா பரட்டிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும், சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம இல்லைன்னா அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா மசாலாலாம் போட்டிருக்கிறதுனால மிளகாத்தூள்லாம் வந்து தீஞ்சிரும். ஸோ நமக்கு அந்த ஸ்மெல் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து சாதத்துக்கு ஏற்ற மாதிரி முட்டைக்கு வந்து அது மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு ரெண்டு ஆளுக்கு, எங்களை ரெண்டு பேருக்கு செய்கிறேன். அதனால ஒரு மூணு முட்டையிலேருந்து நாலு முட்டை வரைக்கும் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொடி பொடியாகவும் ஆக்கிடாமல் கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். அது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கிண்டிக்கிட்டே குத்தி குத்தி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா ரொம்ப பொடி பொடி ஆகிடும். கொஞ்சம் அள்ளி விட்டு இப்படி பீஸ் பீஸாக போட்டு எடுத்து இதோ இந்த மாதிரி எடுத்து வைக்கும் போது நமக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கிடைக்கும். ஸோ சிம்மில் வச்சு நல்லா நம்ம வந்து பரட்டி எடுத்துக்கலாம். முட்டை வந்து பொடி மாஸ் மாதிரி ஆகணும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நான் வந்து வடித்து ஆற வச்ச சாதம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பொலப்பொலன்னு இருக்கும். அதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். உதிரி விட்டு போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் இறக்க போகும்போது மிளகுத்தூளும் போட்டுக்கலாம். ஆனால் நான் மிளகுத்தூள் போடல, ஏன்னா நான் காரத்துக்கு பச்சை மிளகாவும் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இறக்க போகும்போது மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. ஸோ இந்த சாதத்தையும் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். நல்லா கிளறி எடுத்துட்டோம்னா அதில் நல்லா மிக்ஸ் ஆகிடும், முட்டையோடு நல்லா கோட் ஆகிடும். இறக்க போகும்போது கொத்தமல்லி தலையை போட்டுடலாம். ஸோ உப்பு காரம் வந்து இப்போ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா இப்போ உப்பு போட்டுக்கோங்க. நான் கொத்தமல்லியை போட்டு பரட்டி எடுத்துட்டேன்னா சூப்பரான முட்டை சாதம் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கோங்க. நம்ம ஹோட்டலில் வந்துட்டு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிறது அந்த மாதிரி டேஸ்ட்லலாம் இது நல்லாயிருக்கும். முட்டை சாதம் கண்டிப்பாக இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம எந்த எசன்ஸும் நம்ம கலக்காததுனால பசங்களுக்கும் தைரியமாக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நான் டேஸ்ட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு பார்க்குறேனவே கொஞ்சம் காலி பண்ணிட்டேன். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.